உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் யாரு அப்படின்னு கேட்டா அது நான் தான் சொல்லுவேன். காரணம், என்னுடைய மம்மியும் நான் கட்டிட்டு வந்த பொண்டாட்டி. எப்பொழுதுமே வழக்கமா இந்த மாமியாரும் மருமகளும் வந்து தென் துருவம் வட துருவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என் ரெண்டு கண்ணுக்கு மேல இருக்கிற புருவமா. என்ன கதை உடறியா? அதுவும் என் பொண்டாட்டி இருக்காளே, எப்படி அந்த பாரதி கண்ணம்மாவோ அது மாதிரிதான் இந்த சாரதி செல்லம்மா. இருந்து கூப்பிடுறேன், நீங்களே பாருங்க. அம்மாடி செல்லம்மா, அம்மா இது ராஜா ராணி இல்லம்மா, சாரதி செல்லம்மா. ஐயோ, என்ன எனக்கு ஒரு பாட்டு பாடி. எந்த பாட்டு ஐயா? நம்ம பாட்டுதான். வாழ்க்கையே விட்டு போறேன், வேலைக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னேன். அம்மா கிட்ட சொல்லணும்ல? நான் சொல்லிக்கிறேன், அம்மா கிட்ட நீங்க போங்க. பாத்தீங்களா, என் அம்மா வந்து அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறான் எனக்கு. அதுதான் இவ கிட்ட ரொம்ப பிடிச்சது. செல்லம்மா போயிட்டு வரேன், அம்மாட்ட சொல்லிடு. போயிட்டு வாங்க சாரதி ஐயா. ஆ ஓகே, போயிட்டு வரேன். என்ன சாரதி, எல்லாம் புதுசா இருக்கு? எப்பவுமே வெளில போனா என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ, இப்போ சொல்லாம போறியே, அம்மாவை மறந்துட்டியா? இல்லம்மா, நான் சொல்லும் தாமா இருந்தேன். செல்லம்மா தான் நீங்க வந்து உள்ள இருக்க வந்து மூணாவது கோட்டிங் மேக்கப்ல இருக்கீங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ரெண்டாவது கோட்டிங் தான் சொன்னேன். அப்போ பரவாயில்ல, ஏன் மருமக இல்லையா? அப்பெல்லாம் எதுவும் சொல்லிருக்க மாட்டா. இல்ல மருமகளே, என்ன கழுத்து கையிலாம் எதுவுமே போடாம இருக்க? என்ன மாதிரி ஒரு பணக்கார மாமியாருக்கு மருமகளா இருந்துட்டு இப்படி பிச்சைக்காரி மாதிரி இருக்க? உட்கார்ல இருக்கும். வீட்டுக்காரியாட்டு அப்படியே
போட்டுன்னு வெச்சுக்க. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. போ அடுத்த புரோகிராம் போடு. லாப்ஸ்டரா? நே தெரியதா? லாப்ஸ்டர் லாப்ஸ்டர். உங்க நம்பர் இந்த கட நிக்கோ இன்ஸ்பெக்ஷன்ஸ் தான். என்ன? அத்தை குக்குத்து கோமலிட்ட? குக்குத்து கோமலியா? குக்குன ஒரு பைய பண்ணிருப்பா. ஐயோ ஐயோ ஐயோ. அப்படி அவனே சிரிச்சுபானா? அவன் சிரிக்க மாட்டான். அப்புறம் ஊரே சிரிக்கும். ஆனா அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்க மாட்டேங்குது. உனக்கு வேற என்ன புதுசா ப்ரோக்ராம் வந்திருக்கா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் இந்த வாரம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில சீசன் 2 ஆ? ஆமா டா. பாத்தேன். ஆனா போன சீசன் அளவுக்கு இல்லையே. ஆமா டா. போன சீசன் மாதிரி கிடையாது. அதுல மணிமேகலைன்னு ஒரு பஜாரி பண்ணிருக்க. ஆனா இந்த சீசன் சூப்பர் டா. நல்ல ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ண நான் பாத்திருக்கேன். அது நல்லா தான் பண்ணோம். வேற ஏதாவது இருந்தா போடு. என்ன ஜாலி டீ போட்டுட்டு போல. என்ன நடிப்பு நடிக்கறாய் முன்னாடியே. பசிக்குது. செல்லமா. பட்ட அம்மா கிட்ட கேட்டு வாங்க. அம்மா பசிக்குது. நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேமா. ஓஹோ. ஏன் கண்ணு முன்னாடி என்னையே வேல வாங்குறியா? நாலா சோறு போட முடியாதடா. அதான் உன் பொண்டாட்டி முந்தானே போய் சுத்திட்டு இருக்கல. உன் பொண்டாட்டிய போடு சொல். செல்லம் நீ போய் சப்போர்ட் பண்ணு. நான் ஏன் போடுறா? உங்க அம்மா போடு சொல்லுங்க. நாலா போட முடியாதடா. உன் பொண்டாட்டிய போடு சொல். நானும் போட முடியாதுங்க. நானும் போட முடியாதடா. ஏண்டி சாப்பாடு தானடி கேட்டேன். சரி நானே போய் போட்டுக்கறேன். ஆஹா. எப்படிங்க? நான் இருக்கப்ப நீங்க எப்படி போட்டு சாப்பிடுங்க? நான் தான் போடுவேன். ஏய் நில்றி. ஏன் போய் எதுக்கு நான் தான் சோறு போடுறேன்? நீ என்ன போடுறது? இல்ல நான் என்ன போடுறது? நான் தான் போடுறேன். இத போட்றது நான். பா இது பிங்க். ஆ ஓகே. நான் தான் போடுறேன். இ விட்டடி. ஐயோ. ஏ போட்டாட்டி மயக்கம் போட்டா. யாரா டாக்டர் கூப்பிடுங்க. நீ ஏ ஒரு டாக்டர் தான். நானே டாக்டர் சொல்லவே இல்லையே. தொப்புள மர. ஆ செல்லமா முழுக்காம இருக்கமா. அப்படி என்னதுடா வாயில வச்சிட்டு முழுக்காம இருக்கா? முழுங்க. முழுங்க. அம்மா நான் அப்பா போறேன்னு சொன்னமா. சொல்லு சொல்லு. இந்த உசேனா நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். ஐயோ அவன் இவளுக்கு அடிக்கடி இந்த ராவர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு தான் குழம்பு. ஐயோ அப்படியா சொல்லாத சாரதி. அவ பாவம். அவ எப்படி அழுவுறா பாரு. இல்ல இது என் குழந்தை இல்ல. என்னையே சந்தேக பண்றீங்களா சாரதி? செல்லம்மா இனி ஒரு காலம் என்னால இருக்க முடியாதே. அப்படிலாம் சொல்லாத செல்லம்மா. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. இன்னையே சத்தியமா பாரதி. சாரதி ஐயோ தெரியாம புது எப்படி போறது? டக்குனு போயிடலாமா? உடனே போலாம். இப்படிதான் சமையல் சொல்லும்.